வணக்கம் நண்பர்களே, இயல் ஒன்றில் இருக்கும் செய்யுள் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதில் இருக்கும் முதல் வினா, பாவலேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் மொழியை எவ்வாறு வாழ்த்துகிறார்? இவ்வினாக்கான விடை, அழகு தமிழ் அன்னை மொழியே, அழகாய் அமைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரிகண்டத்தில் நிலைத்து நின்று அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெருமைக்குரியவளே, பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே, உம்மை தலைப்பணிந்து வாழ்த்துகிறோம். அடுத்தது பெருமை மிக்க தமிழ், செழுமை மிக்க தமிழே நீயமக்குயிர், சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரைந்துரைக்கும் என்று ஆசிரியர் வியக்கின்றார். மேலும் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன் நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. வண்டானது செந்தாமரை தேனை குறித்து சிறகசைத்து பாடும், அதுபோன்றே நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். இவ்விடைக்கான பாடல், அன்னை மொழியே அழகார்ந்த செழுந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. இப்பொழுது இரண்டாவது வினா, பாவலேறு பெருஞ்சித்திரனார் பற்றியும் அவர் எழுதிய நூல்கள் மற்றும் இதழ்களை குறிப்பிடுக. இதற்கான விடை, பெயர் பாவலேறு பெருஞ்சித்திரனார், இயற்பெயர் துரைமாணிக்கம், சிறப்பு தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் மூலமாக தமிழுணர்வை எழுப்பியவர். இயற்றிய நூல்கள் உலகியல் நூறு, பாவியற் கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, எம்சுவை என்பது, மகப்புக வஞ்சி, பள்ளிப்பறவைகள், தமிழுக்கு கருவூலமாய் திகழ்ந்தது, திருக்குறள் மெய்ப்பொருளரே இவரது நூல்கள் நாட்டுடைமையால் ஆகப்பட்டுள்ளன. தொகுப்பு நூல் கனிச்சாறு தொகுதி ஒன்று நமக்கு பாடப்பகுதியாக வந்தது. இருவேறு தலைப்புகளில் தமிழ்தாய் வாழ்த்து முந்திற்றோம் யாண்டும். இப்பொழுது இதில் ஐந்தாவது வினா, மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு எழுதுக. இதற்கான விடை, பெருஞ்சித்திரனார் குமரிகண்டம். தமிழே, குமரிகண்டம் உன் நிலம், இந்த நிலத்தை அரசாலும் பேரரசே, நீ பாண்டிய மன்னனின் மகளே, அன்னையின் மொழியே, அழகாய் அமைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, தனித்தமிழே நீயமக்குயிர் என்கிறார் பாவலர். புகழ், திருக்குறளின் பெருமைக்குரியவளே, தனிச்சிறப்புடைய இலக்கிய வளம் கொண்ட தமிழே, பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே, வேற்று நாட்டார் உன்னை பற்றி உரைத்த புகழுரைகள் எமக்குள் பற்றுதலை ஏற்படுத்துகின்றன. வண்டானது தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் என்கிறார் பாவலர். இப்பொழுது மனோன்மணியம் குமரிகண்டம். தமிழே, குமரிகண்ட நிலப்பெண்ணே, ஒளி நிறைந்த கடலிலும் ஆடை உடுத்தியவளே, அழகு நிறைந்த முகமாய் திகழ்பவளே, அம்முகத்தில் பொருத்தமான பிறை போன்று நெற்றி உடையவளே, திராவிடர்களின் தென்னாடு போன்று அந்நெற்றியில் மனம் வீசும் திலகமாக இருப்பவளே, உன்னை வாழ்த்துவோமே என்கிறார் மனோன்மணியம். இப்பொழுது இதன் புகழ், எல்லா திசைகளிலும் புகழ் மணக்கும்படி இருப்பவளே, பெருமை மிக்கவளே, என்றும் இளமையாக இருப்பவளே, சிறப்பான உன் திறமையை வியந்து உன் பயப்பட்டு நிற்கிறோம், எங்கள் செயல்களை மறந்து உன்னை வாழ்த்துவோமே என்று மனோன்மணியம் கூறுகிறார். இந்த வீடியோவை தொகுத்து வழங்கியது ஜனனி. நன்றி.